கனகதாரா சோஸ்திரத்தால் பெய்தது தங்கமழையன்று மகா கருணையால் பெய்த மழையே தங்கமானது இன்று வசந்தநல்லூர் என்னும் சிறு கிராமத்தில் ஒரு இரவில் நடந்த அதிசயம் இது நாமெல்லாம் எல்லாம் கோவிலுக்கு சென்று அடிப்பிரதிஷனம் செய்வோம் நம் வீட்டு நலனுக்காக ஆனால் மகாபெரிவா இந்தியாவையே அடிப்பிரஷனம் செய்தார் நாட்டு நலனுக்காக மகாபெரிவாளின் நடைப்பயணம் நம் எல்லோரும் அறிந்த ஒன்று ஒருநாள் மகாபெரிவா தன் கைங்கரிய சிரோன்மணிகளுடன் திருக்கோவிலூர் என்ற ஊருக்கு நடைபயணம் செய்ய ஆரம்பித்தார் பெரிவாளின் வருகை எதிர்பார்த்து மக்கள் மற்றும் பக்தர்கள் அனைவரும் திருக்கோவிலூர் காத்துக் கொண்டிருந்தார்கள் எதிர்பாராத வலது பக்கம் ஒட்டிய பாதை ஒன்று சென்றது விசாரித்ததில் அந்த பாதை வசந்தநல்லூர் என்னும் சிறிய கிராமத்திற்கு செல்கிறது என்று தெரிய வந்தது மகா பெரிவாளின் ஸ்ரீ காரிய புருஷர்கள் சொன்னது பெரிவா அந்த ஊர் மிக சின்ன கிராமம் அந்த ஊர்ல தீர்த்தம் கிடையாது ஊர் மக்கள் அவ்வளவு சுத்தமா இருக்க மாட்டா ஏற்கனவே ரொம்பவும் நாளியாயிடுத்து திருக்கோவிலூர் பக்தர்கள்லாம் தெருவில் காத்துட்டுருப்பா நம்ம நேர திருக்கோயிலூர் போயிடலாம் பெரியவா என யோஜனை சொன்னார்கள் அவர்களுக்கு தெரியாதா என்ன பெரியவா ஒரு முடிவெடுத்து விட்டால் அந்த ஈஸ்வரனை வந்தாலும் மாத்த முடியாது ஏன்னா அந்த ஈஸ்வரனை பெரிவாதானே சரி என்று எல்லோரும் அந்த ஒத்தையடி பாதையில் பெரிவாளை அழைத்துக் கொண்டு செல்ல தொடங்கினர் அந்த பாதை மிகவும் வறண்டு போயிருந்தது சிறிது நேரத்தில் அந்த ஊருக்குள் நுழைந்தனர் அப்போதுதான் தெரிந்தது அந்த ஊர் மண் மட்டும் வறண்டு போயிருக்கவில்லை மக்களின் தலையும் மனசும் மனசிலிருந்த நம்பிக்கையும் வறண்டிருந்தது அப்போது பெரியவ கண்களில் பட்டது அந்த கண்கொள்ளா காட்சி ஆமாம் வேப்ப மரம் ஆலமரம் அரசமரம் வெல்வமரம் இப்படி எல்லா மரங்களும் ஒன்றோரொன்று பின்னி பிணைந்திருந்தன அந்த காட்சி நமக்கு உணர்த்திய உண்மை நாங்கள் இயற்கையோடு ஒன்றியும் தாவரங்களின் நட்போடும் இணைந்து வாழ்ந்து கொண்டு வருகிறோம் இதை சொல்லும்போது என் மனதில் பட்டது தாவரங்கள் போல நம் மனித இனமும் ஒற்றுமையுடன் வாழ்ந்தால் நம்மை படைத்த இறைவன் எவ்வளவு மகிழ்ந்து போவான் இறப்புக்கும் பிறப்புக்கும் இடையில் நடக்கும் போர் ஒரு குருஷேத்திர யுத்தம் சாதனைகள் என்ற பெயரில் அரங்கேறும் வேதனைகள்தான் எத்தனை எத்தனை இருப்பவன் இல்லாதவனிடம் ஏச்சி பிழைப்பது அந்யோன்யம் அற்றுப்போன ஆத்ம உறவுகள் எதிர்பார்ப்புகளின் மறுபெயர்தான் உறவுகளா சூரிய உதயத்திற்கும் சூரிய அஸ்தமனத்திற்கும் இருக்கும் இடைப்பட்ட பொழுதில் நடக்கும் வாழ்க்கை என்ற நாடகத்தில் நாம் பாத்திரமாகவும் பார்வையாளர்களாகவும் நடிக்கிறோம் பார்க்கிறோம் பெரிவ நடுவில் நம் வாழ்க்கையை பற்றியும் சற்று சிந்திப்போம் நாம் அந்த அற்புத அதிசயத்திற்குள் நுழைவோம் மகாபெரிவா வேதபுரி மாமாவை அழைத்து அந்த பின்னி பிணைந்து வாழ்ந்து கொண்டிருந்த மரங்களுக்கு அடியில் ஒரு ஓலை கொட்டாயை போட சொன்னார்கள் கொட்டாகையும் போட்டாகிவிட்டது மகா உட்கார்ந்தாகிவிட்டது கைங்கரிய சிறோன்மணிகளை அழைத்து ஊருக்குள்ளிருக்கும் பெரிய மனிதர்களை அழைத்து வரும்படி கட்டளையிட்டார் ஊருக்குள்ளிருந்த பெரிய மனிதர்களும் பெரிவாளை வந்து வணங்கினார்கள் அந்த ஊர் பெரியவர்களுக்கு பெரிவாளை ஒரு மகான் என்ற அளவில் தான் தெரியும் வணக்கங்களும் உபசரிப்புகளும் முடிந்த பின்பு ஊர் பெரியவர்கள் பெரிவாளை வணங்குகிறார்கள் நான் உங்க ஊர்ல தங்கி பூஜை செய்யலான்னு இருக்கேன் உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைங்க சாமி இந்த ஊர்ல மழை பெஞ்சு பல வருஷம் ஆச்சுங்க சாமி கிட்ட வாய் தவறி தப்பா பேசிடக்கூடாது கழுவிக்க தண்ணி இல்லைங்க சாமி இன்னைக்கு ஒரு ராத்திரி தங்கி பார்க்கலாம் அபார நம்பிக்கை இருக்காத பின்னே இந்த பிரபஞ்சத்தையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஒரு அவதார புருஷர் அல்லவா நம் மகா பெரியவா ஒரு ராத்திரியில என்ன அற்புதம் விட போது சாமி எந்த பாவி இந்த ஊர்ல இருக்கான்னு தெரியல அஞ்சு வருஷமா சொட்டு மழை இல்ல சாமி சரி இன்னைக்கு ஒரு ராத்திரி பார்க்கலாம் நீங்கெல்லாம் போயிட்டு காத்தால வாங்கோ ஊர் மக்கள் கலைந்து சென்றனர் பெரியவா அந்த பந்தலுக்கு அடியில் உட்கார்ந்து கொண்டு எல்லா திசையிலும் ஒரு பார்வை பார்த்தார் அப்போது மாலை சுமார் ஏழு மணி இருக்கும் பகலும் இரவும் சந்திக்கும் நேரம் பெரியவா வேதபுரி மாமாவை கூப்பிட்டு சில கட்டளைகளை பிறப்பித்தார் ஏண்டா வேதா வானா எப்படி இருக்கு பாரு பெரியவா அலம்பி அலம்பிவிட்ட மாதிரி இருக்குது துண்டு மேகல்ல அல்ல பெரியவா ஒரு அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் வேதபுரி மாமாவை அழைத்து மறுபடியும் வானத்தை பாரு என்றார் வேதபுரி மாமாவும் வானத்தை பார்த்து விட்டு சொன்னார் பெரிவா வானம் அலம்பி விட்ட மாதிரி இருக்குது பெற நல்லா நன்னா தெரியுது பெரியவா ராத்திரி பத்து மணிக்கு மறுபடியும் வேதபுரி மாமாவை கூப்பிட்டு வேதா ஜில்லுன்னு காத்து வருதுல்ல ஆமா பெரியவா ஜில்லுன்னு காத்து வருது மழை வர மாதிரி இல்ல ஆமா பெரியவா மழை வரும் போல இருக்குது ஏழு மணி நேரம் தொடர் மழை சரியாக இரவு பதினோரு மணிக்கு பிடித்த மழை மறுநாள் காலை ஆறு மணி வரை தொடர்ந்து பெய்தது ஊர் முழுக்க முழங்கால் அளவு தண்ணீர் சூரிய உதயத்திற்கு முன்பு வரும் அருணோதயமும் வந்துவிட்டது ஊர் மக்கள் எல்லோரும் கைகளை தலைக்கு மேல் கூப்பிக்கொண்டு சாமி எங்களை வாழ வைக்க வந்த தெய்வம் நீங்க இந்த ஊர்லயே இருங்க சாமி நாங்க உங்களுக்கு என்ன வேணுனாலும் பண்றோம் நீங்க எல்லாம் நன்னா இருங்கோ நான் இன்னும் நிறைய ஊர் மனுஷால பாக்கணும் நான் கிளம்புறேன் ஊர் மக்கள் சொன்ன வார்த்தை இது பேஞ்ச ஒவ்வொரு மழை துளியும் எங்களுக்கு தங்கமாகும் சாமி இப்போ புரியறதா அன்று தங்க பெய்தது பல வருஷத்துக்கு பெய்யாமல் இருந்த மழை மகா பெறைவாளின் காலடிப்பட்டவுடன் இருந்த மண்ணும் விண்ணும் ஊடல் மறைந்து காதலில் திளைத்தது விளைவு மண்ணும் விண்ணும் சேர்ந்து ஆனந்த கண்ணீர் வடித்தன ஊர் முழுவதும் மழைநீர் மற்றும் ஊர் மக்களின் ஆனந்த கண்ணீரும் சேர்ந்து ஊர் முழுவதும் முழங்கால் அளவு தண்ணீர் மகா காலடிப்பட்டவுடன் ஒரு ஊரே உயிர் பெற்றது அந்த பரமேஸ்வரன் அவதாரம் நம் பெரியவா என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று இதற்கு மேல் என்ன வேண்டும் சான்று இன்று வரை வசந்தநல்லூரில் பஞ்சமில்லை ஊர் மக்களின் மனசும் விசாலமானது மண் மகத்துவமானது ஒரு இரவில் நடந்த அதிசயம்